அடடடா என்ன கலரியா இந்த லேஸ், லேஸ்னா லேஸ் தான்ப்பா. எப்பப்பாப்பா என்ன இவ்வளவு டேஸ்டா இருக்கு இந்த லேஸ், நல்லா இருக்கு. இதோட கலரே பாத்தீங்கன்னா நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியான கலர் குடுத்துருக்காங்க. என்ன டேஸ்ட், லேஸ்னா லேஸ் தான்ப்பா. அப்படியே சீஸ் எல்லாம் அப்படியே மேல ஊத்தி வச்சிருக்கேன் சொல்லலாம். ஐயோ என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். நான் அதுக்குள்ள காலி ஆயிடுச்சு. ஒருவேளை 5 ரூபாய்க்கு 5 தான் தருவாங்களோ, நாம தான் தப்பு பண்ணிட்டோம். சரி வாங்க கடைக்கு போய் கேப்போம். அண்ணே லேஸ் இருக்கானே? எது லேஸ் இல்லையா? குடுக்கறதா இருக்கா? குடுக்கறே. சரி பரவாயில்ல, ரெண்டும் ஒரே டேஸ்ட் தான். நான் குடுக்கறே குடுங்கண்ண. ஒரு வழியா இந்த குறுக்கரையாச்சும் நமக்கு கிடைச்சுது. அடே இந்த குறுக்குல இல்ல நிறைய இருக்கு. லேஸ்ல பாத்தீங்கன்னா 5 தான், 10 மேல இருக்கும் நினைக்கிறேன். சரி ஒரு குறுக்க எடுத்து சாப்பிட்டு பாப்போமா. என்னயா லேஸோட குறுக்கரே நல்லா இருக்கு. என்ன டெஸ்ட், என்ன டெஸ்ட். இந்த லேஸுக்கும் குறுக்கருக்கும் போட்டியத்தை எது ஜெயிக்கும்? என்ன பாக்குறீங்க, என்னடா வீடியோ ஆன் பண்ணிட்டு லேஸ் குறுக்கரை சாப்பிட்டுன்னு நினைக்கிறீங்களா? நான் எதுக்கு சாப்பிட்டேன்னா நீங்க இனிமே சாப்பிட கூடாதுன்னு சொல்றதுக்காக தான். புரியல, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ டெக்னாலஜினா வெறும் ஃபோன்ஸ் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான டெக்னாலஜிஸ் உலகத்துல கண்டுபிடிச்சிருந்தா இருக்காங்க. அது ஃபார் எக்ஸாம்பிளா இருக்கட்டும், ஃபுட் டெக்கா இருக்கட்டும், கேஜெட் டெக்கா இருக்கட்டும், மொபைல் டெக்கா இருக்கட்டும், பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வந்துனே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ யூடியூப்ல பல சேனல்ஸ்ல சில சேனல்ஸ் வந்து டெக்னா வெறும் ஃபோன்ஸ் மட்டும் நினைச்சிட்டு ஃபோன்ஸ் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்றாங்க. அவங்க தப்பு இல்லை, அவங்க இஷ்டம், நம்ம அவங்க என்ன வீடியோ வேணா போஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனல் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம சேனல்ல எல்லா டெக்கு பத்தியும் போடலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணதான் உங்களால முடியும். நீங்க நம்ம சேனல் புதுசான மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர் பத்தி தான் பார்க்க போறோம். ஒன்னு வந்து லேஸ், இன்னொன்னு வந்து இந்த குறுக்கரே. இந்த ரெண்டுத்துக்குள்ள ஒரு பேட்டில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டு எப்ப நம்ம நாட்டுக்குள்ள வந்தது, எப்படி எல்லார் மனசுல இடம் பிடிச்சது, எப்படி இது இவ்வளவு டேஸ்டா இருக்கு, எல்லாத்தையும் பத்தி பாத்துடலாம். இது என்ன டெக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பேர் தான் ஃபுட் டெக். சோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு பேக்கெட் சிப்ஸ்னா, எல்லாரும் குறுக்கரை விட லேஸ் தான் அதிகமா சொல்வீங்க. இந்த லேஸ்ல இவ்வளவு ஸ்பெஷலா இவ்வளவு டேஸ்டியா என்ன இருக்கு? 5 ரூபாய் பாத்தீங்கன்னா வெறும் காசு தான் அதிகமா இருக்கு. லேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 இல்ல 6 தான் கொடுப்பாங்க. இவ்வளவு டேஸ்ட் வரத்துக்கு இது என்ன காரணம்? அப்படியே திருப்பி பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கிரீடியன்ஸ் மட்டும் நம்ம படிக்கலாம், அப்புறம் மத்தத பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ. ஆமா இது வந்து பொட்டேட்டோ சிப்ஸ், பொட்டேட்டோ கொடுத்துதான் ஆகணும். அடுத்தது பாத்தீங்கன்னா எடிபிள் வெஜிடபிள் ஆயில். வெஜிடபிள் ஆயில்னு சொல்றாங்களே, அது எத்தனை வருஷம் பழைய ஆயில் நமக்கு தெரியாது, அவங்க செய்யறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி. இது வந்து எப்படி நம்ம நாட்டுக்குள்ள வந்தது அப்படின்னு ஒரு ஷார்ட் பயோகிராபி வந்து பாத்துக்கலாம். முத முதல்ல இந்த லேஸ் வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல தான் கண்டுபிடிச்சாங்க. யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, 1932 ஹெர்மன் டபிள்யூ லே, அவர் பேரு கீழே நான் கொடுக்கறேன் பாத்துக்கோங்க. அவர் வந்து முத முதல்ல இந்த லேஸை கண்டுபிடிச்சாங்க. சும்மா சாதாரணமான ஒரு பிசினஸ், குட்டியோண்டு பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இது நம்ம நாட்டுக்கு எப்ப வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1995 தான் நம்ம நாட்டுக்கு வந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதோட படைய நம்ம நாட்டுல இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சின்ன பசங்களா இருக்கட்டும், பெரிய பசங்களா இருக்கட்டும், வயசானவங்கட்டும், எல்லாருக்கும் ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த டேஸுக்கு. சரி இப்ப நம்ம ஒண்ணுன்னா இது எப்படி செய்யறாங்க, பின்னாடி என்ன இன்கிரீடியன்ஸ் கொடுத்துறாங்கன்னு பாத்துடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ. ஆமா ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ கொடுத்துதான் அவர், ஏன்னா அது ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ். எடிபிள் வெஜிடபிள் ஆயில் சொல்றாங்க, வெஜிடபிள் ஆயிலா.
எந்த ஆயிலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பழைய ஆயில புது ஆயிலா எதுவும் கொடுக்கல, வெஜிடபிள் ஆயில் தான் கொடுத்துருக்காங்க. அது எத்தனை மாசம் பழைய எண்ணெய் புது எண்ணெயா நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அயோடைஸ் சால்ட். ஓகே, சால்ட் வந்து நல்ல பொருள் தான், கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. ஓகே, மில்க் ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மில்க் ப்ராடக்ட்ஸ்னா சைட்ல வந்து ஆரோமாக் பட்டு மில்க் சாலிட்ஸ், சீஸ் பவுடர், சீஸ் பவுடர் மெயினாக கொடுத்துருக்காங்க. சீஸ் பவுடர் கொடுத்தா எந்த ஒரு பொருளும் செம்ம டேஸ்டாக இருக்கும். நீங்கள் வேணா நீங்கள் தேட்டருக்கு எப்பயே போகும் சீஸ் பாப்பன் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும். ஸோ சீஸ் கொடுத்ததுனால இந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் பவுடர், பார்ஸ்லி பவுடர், ஸ்பைசஸ். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கெமிக்கல்ஸும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. நான் வேணா சைடில் இமேஜ் போடுறேன், பார்த்துக்கோங்க. எந்த கெமிக்கலும் கொடுக்காம இது எப்படி இவ்வளோ டேஸ்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்கன்னா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு. இது லேசு தானா இல்லை வேற ஏதாச்சான்னு தெரில. ஸோ இது வந்து பேக்கெட்டுக்குள்ள இத்தனை நாள், அதாவது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இத்தனை நாள் வரைக்கும் கெடாமல் இருக்க இவங்க கண்டிப்பாக ஏதாச்சும் கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அது என்ன கெமிக்கல்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு கொடுக்கல. அப்போ இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரட்டான டேஸ்டான இன்னொரு பிராண்டு பார்த்தீங்கன்னா குறுக்கரே. இதுவும் பார்த்தீங்கன்னா பெப்சிகோ கம்பெனினா அதுவும் பெப்சிகோ கம்பெனி தான். அது வந்து பார்த்தீங்கன்னா June 8, 1965 பெப்சிகோ கம்பெனி வாங்கிட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெப்சிகோ கம்பெனி தான் இதை தயாரிச்சாங்க. எதுக்கு தயாரிச்சிங்க பார்த்தீங்கன்னா 1995 வந்து இந்தியாவில் லேஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு போட்டி கொடுக்குற மாதிரி இதை வந்து 1999 பெப்சிகோல கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஓப்போ ரியல்மி, அதை ஓப்போட சப் பிராண்ட் தான் ரியல்மின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பெப்சிகோட சப் பிராண்ட் தான் குறுக்கரே லேசான எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இந்த குறுக்கரே பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் கொஞ்சம் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டாகவும் இருக்கு, நிறையா இருக்கு, நியாயமா இருக்குன்னு சொல்லலாம். இதுல பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்க இன்கிரீடியன்ஸ் எப்பயாச்சும் நினைச்சு பார்த்துருக்கீங்களா? லேஸ் வந்து உருளைக்கிழங்குல பண்றாங்க, இது வந்து இதுல பண்றாங்க நினைச்சு பாத்துக்கீங்களா? அதுக்கு பதிலாக இங்க பின்னாடி நிறைய கொடுத்துருக்காங்க இன்கிரீடியன்ஸ். ஒன்னொன்னா படிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு பாக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் மீல். ஓகே, ரைஸ் மீல் வந்து 39% வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எடிபிள் வெஜிடபிள் ஆயில், எப்போதுமே வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன் மீல், இது வந்து முழுக்க முழுக்க கார்னால தான் செஞ்சது, அதாவது சோளம் பார்த்தீங்கன்னா சோளம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுகரால பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்காங்களா. இப்போ கிராம் மீல்னு ஒரு 3% ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் அண்ட் கண்டாமினேட், ஸ்பைசஸ் அண்ட் கண்டாமினேட் சொல்லிட்டு பிராக்கெட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்பைசஸ், சில்லி பவுடர், ஆனியன் ஸ்பைஸ், எக்ஸ்ட்ரா பிளாக் பவுடர், சினமன் பவுடர், க்ளோவ் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், எல்லாம் கார்னிக் பவுடர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பவுடர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அயோடை சால்ட், சால்ட் வந்து மெயினாக தேவை. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பவுடர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாலிக் ஆசிட், இவங்க வந்து கிளியராக சொல்லிட்டாங்க இதில் வந்து மாலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த லேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடிபிள் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. சோடியம் அசெட்டேட், எல்லாமே இது ஆசிட்ஸ் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. சோடியம் அசெட்டேட்டும் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைக்ளிசனேட்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆசிட் இதில் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுவே இந்த லேஸ் பயப்புள்ள பாத்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல, எந்த ஆசிடும் யூஸ் பண்ணலாம் கொடுக்கல. அப்போ லேஸ் நல்லதா குறுக்கரே நல்லதான் கேட்டீங்கன்னா ரெண்டுமே நல்லது இல்லதான், ஆனா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நீங்க மாசத்துக்கு இல்ல வாரத்துக்கு சாப்பிடலாம். ஏன்னு நான் வீடியோ கடைசியில சொல்றேன். முதல்ல இது வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் ஈட்டிங், அதாவது நீங்க எப்போதும் நம்ம உடம்பு வந்து ஒரு குறிப்பிட்ட ஈட்டிங் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அதுவே நீங்க இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட சாப்பிட உங்களுக்கு ஓவர் ஈட்டிங், அதாவது உங்களுக்கே தெரியாம உங்க உடம்பு ஓவர் ஈட்டிங் ஆயினே இருக்கும். இதனால என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா உங்க உடம்பு எப்போது ஸ்வெட்டிங்காவே இருக்கும், ஸ்வெட்டிங்கான பல ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கெயின், இதுல இருந்து 82 calories கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 15 gram பாத்தீங்கன்னா 82 calories. அப்ப இதுவே 10 ரூபா பாக்கெட், 20 ரூபா பாக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை கலோரிஸ் இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த கலோரிஸ் உங்க உடம்புக்குள்ள போனா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா கொழுப்பு, அதாவது பேட் ஃபேட்னு சொல்லுவாங்க. பேட் ஃபேட்னு ஒண்ணு இருக்கு, குட் ஃபேட்னு ஒண்ணு இருக்கு. இந்த பேட் ஃபேட்டை அதிகரிச்சிடும். இதனால பாத்தீங்கன்னா வெயிட் கெயின், கண்டிப்பா நீங்க குண்டாவலாம். ஸோ குண்டா இருக்கவங்க இந்த மாதிரி சிப்ஸ், அதாவது இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒல்லி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா கிரீன்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடலாம். ஜங்க் ஃபுட்ஸை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. தேர்ட், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ். இந்த லேஸ் வந்து பாத்தீங்கன்னா
நானே பல வாட்டி வந்து சாப்பாடு கூட இந்த லேஸ் தான் சாப்பிடுவேன். நீங்க சாப்பாடு கூட சாப்பிடும் போது சாப்பாடு வந்து டைஜஸ்ட் ஆகிடும், ஆனா இது வந்து டைஜஸ்ட் ஆகாது. இதனாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல வயிற்று பிரச்சனை வரும். ஏன் இதனாலே பாத்தீங்கன்னா அல்சர் கூட வருதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதனால இல்ல, ஜங்க் ஃபுட்ஸ்னாலே சொல்றாங்க. ஸோ அல்சர் அந்த மாதிரி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வரலன்னா மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணுங்க. நாலாவது என்னன்னு கேக்குறீங்கன்னா பிரேக் அவுட்ஸ். சடனா உங்க உடம்புல சேஞ்சஸ் வரும், அதாவது உங்க முகத்துல பிம்பிள்ஸ் வரதா இருக்கட்டும், ஒரு அலர்ஜி வரதா இருக்கட்டும், பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சடனா பிரேக் அவுட்ஸ் இந்த மாதிரி ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இது லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் என்னென்ன பார்த்துடலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் கூட ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணிடலாம். இதுவே நம்ம லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் பார்த்தா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளட் பிரஷர், அதாவது உங்க பிபி பாத்தீங்கன்னா. இந்த மாதிரி காரமான ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட உங்க பிபி பாத்தீங்கன்னா எப்போதுமே ஹை லெவல் இருக்கும். இதனாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஏற்பட வாய்ப்பு இருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா க்ரானிக் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ். க்ரானிக் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் இல்லாங்க, எப்போதுமே உங்களுக்கு வயிற்று வலி. அதனால அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றனால தான். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணாலே நீங்க வயிற்று வலி வயிற்று வலி மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் தப்பிச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா லிவர் டேமேஜ் வரைக்கும் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி லேஸ் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டா லிவர் டேமேஜ் கூட வரும்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம், கிட்னில கூட டிசீஸ் வரும் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் நீங்க தொடர்ந்து உட்கொள்ளும் போது. சோ சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு அளவா இருப்பாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா எப்போதுமே பர்கர் பீஸா லேஸ் ஜங்க் ஃபுட்ஸ் பாத்தீங்கன்னா எப்போதுமே சாப்பிடும், அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே கிட்னி டிசீஸ் லிவர் டேமேஜ் எல்லாம் வரும். இதே மாதிரி குறுக்கரே அப்படியே ஆப்போசிட். இந்த குறுக்கரே வந்து பாத்தீங்கன்னா இதுல டிஸ்அட்வான்டேஜ் இதுக்கும் வரும். ஏன்னு கேக்குறீங்களா, இதுவும் ஒரு ஜங்க் ஃபுட்ஸ். இந்த குறுக்கரையில ஒரு தப்பான ஒரு பேர் வந்து இது, அது எப்பன்னு கேட்டீங்கன்னா இந்த குறுக்கரை வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னாங்க. பிளாஸ்டிக் சொன்னப்போ பல பேர் நம்பல, அது எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு மெழுகத்துல வச்சு அது உருகுது. ஸோ ஒன்று நினச்சிக்கோங்க, இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது. எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளும் நீங்க வந்து கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது எந்த ஒரு பொருளில் கார்போஹைட்ரேட்ஸ் இருந்தாலும் அந்த பொருள் எல்லாமே உருகும். இந்த பொருளையும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, இந்த பொருள் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த குறுக்கரை கம்பெனி பெப்சிகோ இதில் வந்து எந்த பிளாஸ்டிக்கும் கண்டெயின் பண்ணலை. ஸோ அதனால நீங்க தைரியமாக சாப்பிடலாம். ஆனால் வந்து இது ஒரு ஜங்க் ஃபுட்ஸ், நீங்க டெய்லி சாப்பிட சொல்ல மாசத்துக்கு இல்லை வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ சாப்பிடலாம். இதுவும் டெய்லி சாப்பிட்டா என்ன நடக்கும்னு கேக்குறீங்களா? அப்புறம் அவங்க வருவாங்க, யாருன்னு கேக்குறீங்களா? பாத்தீங்கன்னா அப்படிதான் நடக்கும். ஸோ நான் இது ஃபன்னுக்காக சொல்ல, பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொருள் எல்லாம் சாப்பிட்டா எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வருது. இவ்வளவு பேச்சு பேசிய நீ இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுதான் இருந்தேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க மொத்தமா அவாய்ட் பண்ணலன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம், அதாவது வாரத்துக்கு மூணு தடவை சாப்பிட்டு அடுத்த வாரத்துல இருந்து ஒரு ரெண்டு தடவை சாப்பிடலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா லேஸ் வெஸ்ட் குறுக்கிறே செம்ம பேட்லா இருக்கும், ஆனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ். இதுவே நீங்க ஒரு ஹேபிட்டா வச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்களதான் மீட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல டெக்னாலஜி விஷயம் நம்ம போட காத்திருக்கோம். இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு விரும்பினீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் முடியும். ஸோ நிறைய டெக் வீடியோஸ் இனிமே தான் வரப்போதுன்னு சொல்லலாம். எப்போதும் சொல்ற மாதிரி டெக் அறிவோம், டெக் பயன்படுத்துவோம்.